ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் எவ்ரி திங் யூ நீட் ஹலோ நண்பா நம்ம எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கும் ஆனா நம்ம எல்லாராலையும் அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியாது ஏன்

சேல்ஸ் பண்ணனும் அப்படி இப்படின்னு சேல்ஸ்னாலே நெகட்டிவா நினைப்போம் பட் உண்மை என்னன்னா நம்ம எல்லாருமே பிறந்ததுல இருந்தே சேல்ஸ் பீப்புள் தான் சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு தேவையானது கிடைக்க நீங்க சேல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க சாக்லேட் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா சின்ன குழந்தைங்க அடம் பிடிச்சி அதை வாங்குறதும் ஒரு சேல்ஸ் மெத்தட் தான் மனுஷங்களுக்கு நேச்சுரலா இருக்க இந்த ஸ்கில்லை வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மறந்துடுவோம் ஆனா இந்த ஸ்கில்லை மறந்து போகாம அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறவங்க எப்பயுமே பெரிய லெவலுக்கு போறாங்க உங்களுக்கு சேல்ஸ் பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒரு சின்ன கால்குலேஷனை இப்போ பார்ப்போம் அந்த கால்குலேஷனை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சேல்ஸ் பிடிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள்க்கு உங்களோட ஷார்ட் டேம் கோல் வந்து டென் லேக்ஸ் சேர்ன் பண்றது நீங்க இப்போ ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் சேலரி இந்த தேர்ட்டி தௌசண்ட நீங்கள் கம்ப்ளீட்டாக சேவ் பண்றீங்க இந்த அமௌண்ட்ல நீங்க எந்த டேக்ஸும் கட்ட வேணாலும் அசையும் பண்ணிக்கலாம் இப்படி உங்கள் சேலரியை நீங்கள் கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணீங்கன்னா உங்களால் டூ பாயிண்ட் செவன் இயர்ஸில் இந்த டென் லேக்ஸ் கோலை ரீச் பண்ணிணேன் முடியும் ஆனா சேல்ஸ்ல நீங்க ஒரு ஜாபுக்கு போகாத வரைக்கும் மந்த் ஆன் மந்த் வந்து உங்களுக்கு லிமிட்டட் இன்கம் கிடையாது நீங்களே ஒரு ப்ராடக்ட்டை வச்சிருந்தீங்கனாலோ இல்ல அடுத்தவங்களோட ப்ராடக்ட்டை ஒரு பர்சன்டேஜ் ஷேரிங்கோட செல் பண்ணீங்கனாலோ நீங்க எந்த அளவுக்கு சேல்ஸ கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களால ரிசல்ட்ஸ பார்க்க முடியும் உங்களால ஒரு ஹையர் டிக்கெட் ப்ராடக்ட்டை செல் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டுக்கு டென் தௌசண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க நூறு பேருக்கு சேல் பண்ணாலே டென் லேக்ஸ் ஏர்ன் பண்ணிடலாம் இதே மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட்

நம்மளோட ஏஜுக்கு ஏத்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும் ஆனா நீங்க யங் ஏஜ்ல இந்த ஹை இன்கம் ஸ்கில்ல கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால சக்சஸ் சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும் நம்பர் டூ அக்கவுண்டிங் இப்ப நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆனா நீங்க ஏர்ன் பண்ண மணியை ப்ராப்பரா நீங்க மேனேஜ் பண்ணலன்னா நீங்க எவ்வளவு பணம் ஏர்ன் பண்ணாலும் உங்களால ஒரு ரிச் பர்சனா மாறவே முடியாது மணியை ஏர்ன் பண்றதுக்கு கத்துக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி மணியை மேனேஜ் பண்ண கத்துக்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான் இதுக்கு தான் அக்கௌண்டிங் ஸ்கில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க பேசிக்கா உங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்றதுக்கு சிஏவாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் மந்த்துக்கு ஒன் டே வந்து உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி எங்க இருந்தெல்லாம் ஏர்ன் பண்றீங்க எங்கெல்லாம் செலவு பண்றீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நீங்க இந்த மாதிரி உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மந்த்லி ஒன் டே ட்ராக் பண்ணாலே போதும் ஏன்னா அதுவே நீங்க ரிச் ஆகிறதுக்கு கரெக்டான டைரக்ஷன்ல போறீங்களா இல்ல உங்க எக்ஸிஸ்டிங் மணி வந்து குறைஞ்சுகிட்டே வருதான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் பர்சனலாக நான் வந்து எம்எஸ் எக்ஸல்ல யூஸ் பண்ணி தான் என்னோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுவேன் அந்த எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட்டை ஒரு வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் நம்பர் த்ரீ இன்வெஸ்டிங் இப்போ நீங்க எப்படி மணி ஏர்ன் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க இப்ப நீங்க உங்களை ஒரு ராஜாவா இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட எம்பையரை க்ரோ பண்றதுக்கு மணின்ற இந்த ஆர்மி க்ரோ ஆகிட்டே இருக்கணும் மணின்ற இந்த ஆர்மி க்ரோ ஆகணும்னா நீங்க உங்களோட இன்வெஸ்டிங் டெவலப் பண்ணணும் நீங்க பிசினசஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல ஷேர் மார்க்கெட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனா பிசினஸஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ல நிறைய பேரால என்டர் ஆக முடியாது ஏன்னா அதுக்கு ஓரளவுக்கு அதிகமா கேபிட்டல் தேவைப்படும் நீங்க நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களோட ஆர்மியும் சின்னதாக இருக்கும் ஸோ மணின்ற உங்களோட ஸ்மால் ஆர்மியை க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிற ஸ்கில்ல நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணணும் நம்ம சேனலோட ஃபினான்ஸ் ஃப்ரைடே சீரீஸை ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் இன்னும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா ஃபைவ் பைசா டாட் காம் மூலமாக ஓப்பன் பண்ணலாம் ஃபைவ் பைசா பற்றி சொல்லணும்னா இந்தியாவில் இவங்க ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனி செவன் கஸ்டமர்ஸ் வந்து ஃபைவ் பைசாவை யூஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எக்விட்டி கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்ஸ்லயும் ஜீரோ பர்சன்ட் ப்ரோக்கரேஜோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஒரு ட்ரேட் பண்ணலாம் ஃபைவ் பைசா மூலமா உங்களால ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி சில பேசிக் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி உங்களோட பேன் ஆதார் இந்த மாதிரி பேசிக் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கு உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும் அப்புறம் நீங்கள் உங்களோட ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ உங்களோட மணின்ற ஆர்மியை க்ரோ பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்கள் இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நாலேஜே இல்லாமல் உங்கள் மணியை யூஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் கேம்பிளிங் பண்ணாதீங்க இன்வெஸ்டிங்கை பற்றி நிறைய வீடியோஸ் கோர்சஸ் புக்ஸ் இல்லை வேறு எந்த சோர்ஸ்லேருந்தாவது உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா அவங்க சொன்னதுனால இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண நியூஸில் வந்து அதனால இன்வெஸ்ட் பண்ணேன்னு மைண்ட்லெஸ்ஸாக இன்வெஸ்ட் பண்ணாம நீங்களே ஒரு டிசிஷனை எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இன்வெஸ்டிங் ஸ்கிலை டெவலப் பண்ண முடியும் நம்பர் ஃபோர் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இப்போ உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம் அந்த பிஸ்னஸ் ஐடியாவை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது ஒரு பில்லியன் டாலர் கம்பெனியாக மாறுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸ் நடத்துறதுக்கு நீங்கள் ஒரு விஷனரியா லீடராக இருக்கணும் ஏன்னா ஜென்ரலாகவே பெரிய பிஸ்னஸஸ் எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளால தான் பண்ண முடியும் எல்லாத்தையும் நீங்களே பண்ணீங்கன்னா அது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பிஸ்னஸ் உங்களோட விஷன் அண்ட் கோலுக்கு அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி ஆர்கனைஸ்டா உங்களால ஒர்க் பண்ண வைக்க முடிஞ்சதுன்னா அதுதான் லைஃப்ல உங்களோட பெரிய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இந்த மாதிரி பெரிய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு லாங் டைம் ஃப்ரேம் தேவைப்படும் உடனே ஒன்னு ரெண்டு வருஷத்துல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது அப்போ நீங்க ஒரு ரூபாய் ஏர்ன் பண்ணாத அப்ப கூட உங்களை பிலீவ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்களுக்காக ஒர்க் பண்ணாங்கன்னா அதை விட சூப்பர் பவர் உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களோட வை ரீசனை கண்டுபிடிங்க எதுக்காக நீங்க இந்த கம்பெனியை கிரியேட் பண்றீங்க எதுக்காக உங்களோட டீம் இந்த ஐடியால ஒர்க் பண்ணணும்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா உங்களால பீப்புள ஈஸியா லீட் பண்ண முடியும் நம்பர் ஃபைவ் கெட்டிங் திங்ஸ் டன் நம்ம எல்லாருக்குமே ப்ரோகாஸ்டினேஷன் ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம கோல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு டெட்லைன் செட் பண்ணலன்னா நம்ம ரொம்ப லேசியா இருந்து எல்லா ஒர்க்கையும் அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் அட்லீஸ்ட் நம்ம ஒரு டெட்லைன் செட் பண்ணாச்சு கடைசி நிமிஷத்துல பண்ணாலும் டெட் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நம்ம எப்பயுமே டிசிப்ளின்டா இருந்தோன்னா தான் எந்த விஷயத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னா உங்களோட டயட் அண்ட் எக்ஸசைஸில் சேஞ்சஸை கொண்டு வந்து அதை ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம்க்கு கண்டினியூஸாக என்ன நடந்தாலும் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி தான் ஃபினான்சஸை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ரிச் பர்சனாக மாறணும்னா நீங்கள் செட் பண்ணுற சேவிங் கோல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் இன்கம் கோல்ஸ் இது எல்லாத்தையும் என்ன நடந்தாலும் சரி அச்சீவ் பண்ணணும்னு ஒர்க் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களோட இன்கம் கோல்ஸ் ரீச் பண்றதுக்கு எவ்ரி மந்த் அண்ட் உக்காந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ண போறீங்கன்னு ஒரு பிளான போடுங்க என்ன நடந்தாலும் சரி இந்த மந்த்ல நான் இவ்வளவு ஏர்ன் பண்ணுவேன்னு ஒரு ரியலிஸ்டிக் டார்கெட்டை செட் பண்ணுங்க மந்த் அண்ட் வர்றதுக்குள்ள அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாத மாதிரி தெரிஞ்சதுன்னா டெட்லைனை ரீச் பண்றதுக்குள்ள உங்களோட ஆக்ஷன்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணுங்க ஏன்னா அப்போதான் ஒர்க்கை முடிக்கிற ஸ்கில் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் இதனால நீங்க ஃபியூச்சர்ல என்ன புது கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸை செட் பண்ணாலும் இந்த ஸ்கில் உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறினதுனால எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் நம்பர் சிக்ஸ் கெய்னிங் ஃபினான்ஷியல் நாலேஜ் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஆல்ரெடி கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா யூடியூப்ல என்டர்டைன்மெண்ட் கேட் வீடியோஸ் ஜென்ரல் நாலேஜ்னு நிறைய இருக்கு ரியல் வேர்ல்டில் யூஸே இல்லாத அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இதுவும் ரிச் பீப்புளோட ஒரு ஸ்கில் தான் அவங்க இந்த உலகத்தில் இருக்க சம் யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு ரெக்குவயர்டான இன்ஃபர்மேஷனை மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணுவாங்க ஸோ நீங்களும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் வீடியோஸ் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய ஸ்பெஷலைஸ் நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களை ஒரு ரிச் பர்சனாக மாற்றும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆவரேஜ் பீப்புளையும் நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் நாலேஜை கண்டினியூஸாக கெயின் பண்ணுங்க உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்ற இந்த புக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த ஃப்ரீ இ புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் எவர் திங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சேனலில் இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலில் இருக்க அதர் ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேரை விட உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜ் அதிகமாக இருக்கும் எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபாலோ பண்ணலாம் கடைசியா தேங்க்யூ வாட்சிங்